நம்ம ரிலேஷன்ஷிப் பத்தி ஏன் யார்கிட்ட சொல்லல? டேய், ஒருவேளை இந்த கேஸ முடிச்சிட்டா டேய் டேய், விஜய் டீட்டு கூப்பிட்றான்டா, போமா? நமக்கு வேறு வேலை? சோறுனா தான் உடனே வந்துடுவியே, வா போவோம். டேய் விஜய், எப்படா வருவாங்க? வந்துருவாங்கடா. ஹாய்டா, ஹாப்பி பர்த்டே விஜய். தேங்க்ஸ்டா. ஹாப்பி பர்த்டேடா. தேங்க்யூ. இவன் தான் விஷால், என் ஏரியா ஃப்ரெண்டு, போலீஸ் ஆஃபீஸராக இருக்கான். நவீன், அவர் கூட எப்படியோ ஃப்ரெண்டாக இருந்தான்டா. அவர் போலீஸ் ஆஃபீஸர்னு சொல்லும்போது நீ என்ன பிளான் போட்டிருப்பேன்னு தெரியும், நான் பார்த்துக்குறேன் விடு. ப்ரோ, இவன் கூட போலீஸ் தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கான். ஓ, அப்படியா? ஏதாவது பார்த்து பண்ணிவிடுங்க. என் கையில் என்ன ப்ரோ இருக்கு? நான் வேணால் ட்ரை பண்ணுறேன். நீங்கள் வேணால் சண்டே லஞ்சுக்கு வாங்க, பேசலாம். கவலையே படாதீங்க ப்ரோ, ஒரு மணிக்கு டான்னு வந்து நிற்போம். வீட் லொக்கேஷன் மட்டும் வாட்ஸ்அப் பண்ணிடுங்க. நீ கூட ஐபிஎஸ் ட்ரைனிங் போயிட்டுருக்கன்னு சொன்னல? அது ஏன் ப்ரோ கேட்குறீங்க? அவன் என்ன பண்ணால் வேலைக்கு ஒழுங்காக போகலாம். உங்கள் ரெக்கமெண்டேஷன் இருந்தால் வேலை ஈஸியாக கிடைக்கும். நான் வேணால் ஏசிக்கிட்டே பேசி பார்க்குறேன். ஐயா, உங்களுக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு ஐயா. இந்த லெட்டர் யார் கொடுத்தா? லெட்டர் பாக்ஸ்ல இருந்தது ஐயா. நவீன், டேய் வெளிய வாடா. என் லைஃப் அவ்வளோதானா? இவையும் விஷால கொலை பண்ணும், கொலை பண்ணிட்டு என் சோகமாக உட்காந்துருக்கணும். அப்படி அந்த லெட்டரில் என்னதான் எழுதியிருந்தது?
நவீன், நவீன் டேய் இந்திரா, நவீன். இந்த லெட்ரு கொடுத்தது நீ தானே? இந்த லெட்ரு கொடுத்தது நீ தானே? இது வெளியில் இருந்தது. அந்த ஃபோட்டோவில் இருக்கிறது யார்? இவர் ஐயாவோட ஃப்ரெண்டு, இவரும் போலீஸ் ஆஃபீஸர் நானும் விஷாலும் போலீஸ் அகாடமியில் நல்ல கொலீக்ஸ். அப்போது அவனுக்கு ஒரு கேஸ் மாட்டிச்சு. டேய், என்னால் இந்த கேஸை முடிக்க முடியும்னு தோணலடா. அப்படியே மண்டையை பிச்சைக்கலாம் போல இருக்குடா. டேய் என்னடா இப்படிலாம் பேசுகிற? ட்ரைனிங்கில் ஃபஸ்ட்டு வந்தவன் பேசுகிற பேச்சாது. அப்படி இப்படின்னு அவன் மைண்ட் இருக்க ஸ்ட்ரெஸ்லாம் குறைக்கணும்னு நினச்சேன். ஆனால் அவன் மண்டையில் ஏறலன்னு அப்போ தான் எனக்கு தெரிஞ்சுது. டேய், ஒரு வழியே இந்த கேஸை முடிச்சிட்டேன்டா. சம்மடா, அப்போ நீ ட்ரீட்டு தான். ஏய், உனக்கு இல்லாத ட்ரீட்டா? வா போகலாம். டே இரு, நேற்று வரைக்கும் இந்த கேஸை வேணாம்னு சொன்னேன், எப்படிடா இன்றைக்கி முடிச்ச? என்னால் முடியல தான்டா. இது ஒரு பொண்ணு சம்மந்தப்பட்ட கேஸு. அவளை தேடி தேடி பார்த்து எனக்கு லக்கே இல்லை. அதனால் வேறு ஒரு பொண்ணை என்கவுண்டர் பண்ணிட்டேன். என் ஃப்ரெண்டு இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனால் அவன் யாரை என்கவுண்டர் பண்ணான் தெரியுமா? இட் வாஸ் மை கேர்ள் ஃப்ரெண்ட். நான் எவ்வளோ லவ் பண்ண தெரியுமா அவளை? ஆனால் அவன் சுயநலத்துக்கு என் உலகத்தையே அழிச்சிட்டான். நீ விசால கொன்னதுக்கு உங்ககிட்ட ஒரு நியாயம் இருந்துச்சு. ஆனால் நவீன் என்னடா பண்ணான்?